வழக்கம் போல பப்பு வியாபாரி அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. வழியில ஒரு தாபா பாக்குறாரு. அங்கதான் பப்பு அப்பப்ப சாப்பிடுவாரு. நைட் ரொம்ப நேரம் ஆயிருந்ததால பப்புக்கு ரொம்ப பசியா இருந்தது. அதனால அவர் அந்த தாபாக்கு போறாரு. அந்த தாபாக்குள்ளயும் சாப்பாடு காலியா இருந்தது. பரோட்டா மட்டும்தான் இருந்தது. ஒரு பரோட்டாவோட விலை 20 ரூபாய். ரெண்டு பரோட்டாவை சாப்பிட்டா ஒரு பரோட்டா ஃப்ரீயா கொடுப்பாங்க. பப்பு மொத்தமா 4 பரோட்டா சாப்பிடுறாரு. அப்ப அந்த 4 பரோட்டாவுக்கு பதிலா பப்புக்கு எத்தனை பரோட்டா ஃப்ரீயா கிடைக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரே தடவையா பப்பு 4 பரோட்டா சாப்பிட்டா அவர் 80 ரூபாய் கொடுக்கணும். ஆனா பப்பு ரொம்ப அறிவாளி. பப்பு முதல்ல 2 பரோட்டா வாங்குறாரு. அதுக்கு ஒரு பரோட்டா ஃப்ரீயா கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு பரோட்டாவை எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அப்படின்னா இந்த தடவை மொத்தமா 60 ரூபாய். அதால அவர் 60 ரூபாய் கொடுக்கறாரு. பப்பு அந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு வெளியெழுந்து போகும்போது மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த ஹோட்டல்ல இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரை எழுப்ப ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா அவருக்கு சுயநினைவே இல்லை. அப்ப தாபாவுக்கு பக்கத்துல 3 கார் இருந்தது. ஒரு கார் மேனேஜரோடது, மீதி இருக்கிற 2 கார் அங்க இருக்கிற ஸ்டாஃபோடது. மேனேஜர் உடனே 3வது காரோட சாவிய ஸ்டாப் கிட்ட இருந்து வாங்கி உடனே பப்புவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க கூடவே தாபாவில் இருந்த இன்னும் 2 பேரை கூட்டிட்டு போறாங்க. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா? மேனேஜர் அவரோட காரையும் யூஸ் பண்ணல, 2வது காரையும் யூஸ் பண்ணல, 3வது காரை மட்டும் அவர் ஏன் எடுத்துட்டு போகணும்? யோசிங்க யோசிங்க. கவனமா பாருங்க, மேனேஜரோட வண்டியில பாதி நம்பர் காணாம போயிருக்கு. அப்புறம் வண்டிலாம் தூசியா இருக்கு. அப்படின்னா மேனேஜரோட வண்டி ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இதே இடத்துல இருக்கு. 2வது காரோட ஒரு வீல் பஞ்சர் ஆயிருக்கு. அதனாலதான் மேனேஜர் 3வது காரை எடுத்துக்கிட்டு பப்புவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் பப்புவோட பேக்கெட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுக்கிறாரு. பப்புவோட பேக்கெட்ல கட்டுக்கட்டா பணம், அப்புறம் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தது. ஆனா பப்பு இறந்து போயிருந்தாரு. இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கிருந்தவங்க டிடெக்டிவ் மேகுலுக்கு கால் பண்றாங்க. இந்த கேஸை முழுசா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் சிட்டியை விட்டு வெளியே போகவே கூடாது. மேகுல் பப்புவோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு டாக்டர் சஞ்சனாவோட லேபுக்கு போறாரு. லேபோட கதவு ஒரு லாஜிக்கல் பாஸ்வேர்டால லாக் ஆகி இருந்தது. இங்க 4 பட்டன்ஸ் இருந்தது. ஒண்ணுல ஆந்தா இருந்தது, இன்னொன்னுல மெயில், அப்புறம் காக்கா, அப்புறம் கிளி இருந்தது. இதுல ஆட் ஒன் அவுட் பட்டனை பிரஸ் பண்ணணும். லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா இதுல எது ஆட் ஒன் அவுட்னு? இந்த 4 பறவைகள் தான். ஆனா ஆந்தை மட்டும் வித்தியாசமானது. ஆந்தை காலை நேரத்துல தூங்கி நைட் நேரத்துல எழுந்து வெளியே போகும். மேகுல் முதல் பட்டனை பிரஸ் பண்ணி டாக்டர் சஞ்சனாவோட லேப்குள்ள போயிடுறாரு. டாக்டர் சஞ்சனா அந்த டெட் பாடிய முழுசா அனலைஸ் பண்றாங்க. அப்புறம் மேகுல் கிட்ட சொல்றாங்க, இவரோட பாடியில ரொம்ப பயங்கரமான விஷம் இருக்கு. இந்த விஷத்துல ஒரு டிராப் மனுஷங்க சாப்பிட்டாலும் அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படின்னா யாரோ ஒருத்தங்க தாபாவில் இவருக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. உடனே நான் அவங்க கிட்ட போய் இதை பத்தி விசாரிக்கணும். மேகுல் அவரோட வண்டி எடுத்துக்கிட்டு உடனே தாபாவுக்கு போறாரு. சிட்டில இருந்து தாபாவுக்கு போறதுக்கு 3 வழிகள் இருந்தது. முதல் வழி சிட்டிக்கு மத்தியில போறது. ஆனா அங்க நிறையவே டிராபிக் ஆகும். 2வது வழி ஒரு ஷார்ட்கட். ஆனா அங்க போலீஸ் செக் பண்ணிட்டு இருந்தாரு. 3வது வழி ரொம்ப நீளமானது. ஆனா அங்க டிராபிக்கே இல்ல. லாஜிக்கல் ஆர்மி, இந்த 3 வழியில மேகுலுக்கு எந்த வழி சரியா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? ரெண்டாவது வழிதான் மேகுலுக்கு சரியானதா இருக்கும். ஏன்னா 2வது வழியில போலீஸோட செக்கிங் மட்டும்தான் இருக்கு. சிட்டியில எல்லாருக்குமே மேகுல நல்லாவே தெரியும். அதனால அவரை போலீஸ் விட்டுருவாங்க. மேகுல் 2வது வழியை தேர்ந்தெடுத்து தாபாக்குள்ள போறாரு. அந்த தாபா ரொம்ப லக்ஸூரியா இருந்தது. அங்க 4 பக்கமும் சிசிடிவி கேமரா இருந்தது. மேகுல் எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்றாரு. பப்பு வியாபாரி உள்ள போறதுல இருந்து அவர் வெளியே வர வரைக்கும் எல்லா வீடியோவையும் பாக்குறாரு. அங்க எந்த தப்பும் நடந்த மாதிரி மேகுலுக்கு தெரியவே இல்லை. விஷயம் வேற ஏதோ இருக்கு. டாக்டர் சஞ்சனாவோட உதவி எனக்கு தேவைப்படுது. பாடியை ஃபுல்லா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் சஞ்சனா சொல்றாங்க, பப்புக்கு பாய்சன் கொடுத்தது என்னமோ உண்மைதான், அது சாப்பாட்டுல இல்லைன்னு சொல்றாங்க. மேகுலுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது. விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு பக்கம் பப்புக்கு ரொம்ப டேஞ்சரான பாய்சன் கொடுத்ததா சொல்றாங்க, அதை சாப்பிட்டாலே மனுஷங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பப்பு கடைசி அந்த டாபாவில தான் சாப்பிட்டாரு. அப்புறம் எப்படி பாய்சன் சாப்பிட்டிருப்பாரு? மேகுல் மறுபடியும் அந்த தாபாவோட சிசிடிவி கேமராவை பாக்குறாரு. இந்த தடவை அவருக்கு ஒரு குழு கிடைச்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு அப்படி என்ன குழு கிடைச்சதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. பப்பு வியாபாரியோட பாக்கெட்டை பாருங்க. அவர் பாக்கெட் ஃபுல்லா இருக்கு. ஆனா இப்ப அவரோட பாக்கெட் காலியா இருக்கு.
அதுல எதுவுமே இல்ல. இது எப்படி சாத்தியம்? பப்புவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த எல்லாத்துக்கும் கால் பண்ணி மெகுல் கேக்குறாரு. அப்ப அந்த தாபாவோட மேனேஜர் சொல்றாரு, சார் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவரோட பாக்கெட்ல இருந்த நிறைய பணம் அப்புறம் பொருட்கள் எல்லாம் எடுத்து டாக்டர் வெளியே வச்சுட்டாரு. என்ன நிறைய பணமா? அப்ப ஏதோ தப்பா இருக்கு. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் இந்த பப்புவோட எல்லா பொருட்களையும் பார்க்கணும். மேகுல் அவரோட வண்டியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அவரோட கேபின்ல இருந்தாரு. ஆனா கேபினோட டோர் ஒரு லாஜிக்கல் பாஸ்வேர்டால லாக் ஆகி இருந்தது. பன்னீர் தயிர் ரஸ்மலா மோர். இந்த நாள்ல எது ஆட் பான் அவுட்? லாஜிக்கல் ஆர்மி, நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சர் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த நாளையுமே பாலில் தான் செய்வாங்க. ஆனால் ரஸ்மலாவை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் செய்ய பாலை துவைய வைக்கணும். அப்படின்னா ரஸ்மலா தான் ஆட் ஒன் அவுட். மேகுல் ரஸ்மலாவை ப்ரெஸ் பண்ணி உடனே கேபின்குள்ளே கிளம்பி போகிறாரு. கேபின்குள்ளே போன உடனே மேகுல் டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்புறம் பப்பு வியாபாரியோட பொருட்கள் அப்புறம் பணக்கட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு டாக்டர் சஞ்சனாவோட லேப்க்கு வராரு. அந்த பணக்கட்டு அப்புறம் மற்ற எல்லா பொருட்களையும் செக் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் சஞ்சனா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் மேகுல் கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ கடவுளே, இதில் எல்லாம் பாய்சன் இருக்கு. இந்த நோட்டுக்கட்டுல ஒரு டேஞ்சரஸான பாய்சன் இருக்கு. கண்டிப்பா இந்த நோட்டுக்கட்டால தான் பப்பு இறந்து போயிருக்கணும். ஆனா மர்டர் பண்றதுக்காக இவ்வளவு பயங்கரமான பிளான யார் பண்ணாங்க? கண்டிப்பா யாரோ தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பப்பு அவரோட காரை எடுத்துக்கிட்டு பப்புவோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. போற வழியில ஒரு இடத்துல நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மேகுல் காரை விட்டு கீழே இறங்கி பார்க்கும்போது அங்க ரெண்டு கார் ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. ரெண்டு காரையும் பார்த்ததுக்கு அப்புறம் மேகுல்க்கு புரிஞ்சிருது இந்த ரெண்டு பேர்ல யார் தப்பு பண்ணதுன்னு. ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? இந்த சீனை கவனமா பார்த்து உங்க ஆன்சர் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எதிரில் இருக்கிற டிரைவரோட தான் தப்பு. இந்த டிரைவர் என்னமோ சரியா தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா எதிரில இருந்து வர டிரைவர் தப்பான வழியில வந்துட்டாரு. அதாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ் வராங்க. இப்படியோ போலீஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நான் போய் முதல்ல என்னோட கேஸை கவனிக்கணும். போலீஸ் வந்த உடனே மேகுல் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அவர் பப்புவோட ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்ல இப்போ மூணு பேர் இருந்தாங்க. அங்கிருந்த எல்லார்கிட்டையும் கேட்டதுக்கு அப்புறம் மேகுல்க்கு தெரிய வருது பப்பு இறந்த உடனே மேனேஜர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாருன்னு. கண்டிப்பா மேனேஜருக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. முதல்ல நான் அந்த மேனேஜரை பிடிக்கணும். மேகுல் மேனேஜரோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு உடனே அவர் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. மேகுல் உடனே வீட்டுக்குள்ள போய் அங்கிருந்த வயசானவரை பார்த்து கேட்கிறாரு. அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. கடந்த ரெண்டு நாளா மேனேஜர் வீட்டுக்கு வரவே இல்லை. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மேகுல்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுது மேனேஜர் தான் ஏதோ பண்ணிருக்காருன்னு. மேகுல் ரொம்பவே முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் மேனேஜரை பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் மேகுல் கூஃபியா ஏஜென்சி வழியா மேனேஜரோட மொபைலை ட்ராக் பண்றாரு. அப்ப மேகுல்க்கு தெரிஞ்சிருது அந்த மேனேஜர் ஒரு ஹோட்டல்ல ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு. மேகுல் அந்த ஹோட்டலுக்கு போயிடுறாரு. அப்புறம் அந்த மேனேஜரை பிடிச்சிடுறாரு. விசாரிச்சதுல மேனேஜர் அவர் பண்ண தப்ப அவர் ஒத்துக்கிறாரு. சார், பப்பு என்ன ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் எல்லாரும் முன்னாடியும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு. அவர் சாகணும்னு தான் அவரோட எல்லா கேஷ்லயும் நான் விஷத்தை ஊத்தி வச்சேன். டாபாக்காரக்கு தான் மாட்டிப்பாங்கன்னு நினைச்சேன். மேகுல் அவரை வேகமா அடிச்சு அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுறாரு. கேஸ் சால்வ். டிடெக்டிவ் மேகுல் ராக்ஸ்.